ஒரு கட்டத்துக்கு மேலே உயிர்கள் எல்லாமே என் உயிர்கள் தான் சொல்லி நான் அவங்களை நேசிக்க ஆரம்பித்தேன். யாரையும் உதாசீனப்படுத்தலைண்ணே. அந்த உயிருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்த அழகு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு உயிரை பிரம்மாண்டப்படுத்துறீங்களோ சந்தோஷப்படுத்துங்க, உள்நோக்கம் இருக்கக்கூடாது. இந்த உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து வழிகாட்டி சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது உங்கள் கடமையாக, இறைவனோட கடமையாக. எதுக்கு எடுத்தாலும் அங்கே ஒருத்தன் கையை காட்டுறான்னு வைங்க, அவனுடைய வளர்ச்சியை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. குருவே சரணம், இந்த மகா யாத்திரையில் நான் கலந்துக்கிட்டதுக்கு நான் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். இந்த யாத்திரையில் நான் கலந்துக்கிட்டதுனால எனக்குள்ளே பல அற்புதமான நிகழ்வுகளை நான் உணர்ந்தேன். எனக்குள்ளே ஒரு சக்தியை நான் உணர்ந்தேன். நிறைய மாற்றங்களையும் எனக்குள்ளே நிகழ்ந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பரவசமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய இதுக்கு, இவ்வளோ பெரிய யாத்திரைக்கு வந்ததே நான் பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். குருஜி கூட வந்ததே எனக்கு, அவர் கூட அந்த அஞ்சு நாள் அவர் கூட இருந்தது மிகப்பெரிய புண்ணியமாக நான் நினைக்கிறேன். இந்த யாத்திரையில் கலந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். குருவே சரணம். என்னுடைய வளர்ச்சியோட மாபெரும் சீக்கிரட்டை சொல்லித்தரேன். கற்றுக்கிறீங்களா? கற்றுப்பீங்களா? பயிற்சி கூட பண்ணேன், காலையில் 3 மணிக்கு பண்ணேன், அதுக்கப்புறம் கண்டினியூவாக 2 மணி நேரம். சில நேரத்தில் பல்லெல்லாம் கிடுகிடுகிடுகிடு நடுங்கி காதில் போக வந்து எந்திரிக்க முடியாமல் போய் கையெல்லாம் வந்து பல்ஸ்லாம் பிடிச்சி பார்ப்பாங்க, என்னடா ஆச்சு உனக்கு, அப்படிலாம் பயிற்சி பண்ணியிருக்கேன். பயிற்சி என்னை இந்த நிலைக்கு கொண்டு வரவில்லை, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே உயிர்கள் எல்லாமே என் உயிர்கள் தான் சொல்லி நான் அவங்களை நேசிக்க ஆரம்பித்தேன். யாரையும் உதாசீனப்படுத்தலை நான். பணத்துக்கு பணம் எனக்கும் தேவை, குடும்பத்துக்கு தேவை, ஃபவுண்டேஷனுக்கு தேவை, எல்லாத்துக்கும் பணம் தேவை. பணமே எனக்கு வாழ்க்கை இல்லையே. அவசியமான விஷயத்திற்கு பணம் போதும், அவசியம் இல்லாமல் இருக்கும்போது அந்த பணத்தை வேறு ரூபமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த உயிரை நான் எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு தான் பார்க்குறேன் நான். அந்த உயிருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்த அழகு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு உயிரை பிரம்மாண்டப்படுத்துகிறீங்களோ சந்தோஷப்படுத்துகிறீங்களோ உள்நோக்கம் இருக்கக்கூடாது. ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தா இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணுவான்னு இருக்கக்கூடாது. ஒரு கார் வாங்கி கொடுத்தாலோ ஒரு வீடு வாங்கி கொடுத்தா தான் இவன் இன்னும் நல்லா எனக்கு உழைச்சி கொடுப்பான், இன்னும் அவன் ரத்தத்தை உயிரிகிற பிளான் தான் அதெல்லாம். புரியுதா நான் சொல்கிறது? எதிர்பார்ப்பில்லாமல் ஒருவனின் தேவையை நீங்கள் நிறைவேற்றும் போது, நீங்கள் எதிர்பார்க்காத போது இறைவன் உங்களுக்கு பல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார். ப்ராக்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ்டு திங். நான் இதை வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படிலாம் ஒருத்தனை சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ இறைவன் உங்களை அப்படிலாம் சந்தோஷமாக வச்சுப்பார், அதை விட பல மடங்கு சந்தோஷமாக வச்சுப்பார். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஏன் காரணம் தெரியுமா? அருள் கணக்கு அப்படி தான் செயல்படுது. இந்த உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து வழிகாட்டி சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது உங்கள் கடமையாக, இறைவனோட கடமையாக. 100% இறைவனோட கடமை தான். இப்போ திருப்பதி மலையில் ஒரு இடத்துல ஒரு குரங்குக்கு வாழைப்பழம் தேவைப்படுது, இப்போ நீங்கள் கொடுத்தீங்களா அதுக்கு வாழைப்பழம்? இப்போ உங்கள் கடமையா அது? அது யாரோட கடமை? இறைவனோட கடமை. இப்போ இறைவனோட கடமையில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறீங்க, இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு சாப்பாடு போடுறீங்க, உதவி பண்ணுறீங்க, அவரோட வேலையை ஃப்ரீ பண்ணீங்களா இல்லையா? இறைவனோட கடமையில் இப்போ நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? இப்போ இறைவன் உங்களுக்கு கடங்காரன் ஆகிறாரா இல்லையா? இறைவன் கடங்காரன் ஆகிறாருன்னா விட்டுருவாரா? சரி நான் கடங்காரனாகவே இருக்கேன், நீயே கோடீஸ்வரனாருன்னு விட்டுருவாரா? இறைவன் என்றென்றைக்கும் கடன்படவே மாட்டார். இறைவன் எப்போது கடன்படுகிறாரோ இந்த பூமி சமநிலையில் இயங்காது. நீங்கள் வாண்டடாக போய் அவரை கடங்காரனாக மாற்றினீங்கல்ல, அதுக்கு சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு அவர் கடனை அவர் ஈடு செய்வதற்காக, அவர் கடனை அவர் பூர்த்தி செய்வதற்காக பல மடங்கு உங்களுக்கு நல்லது பண்ணிடுவார். நீங்கள் படுற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நீங்கள் இன்னும் நல்ல கேரக்டராக மாறலை. இல்லை நான் நல்ல கேரக்டர் தான் சொன்னீங்கன்னா நீங்கள் என்னையை சமாளிக்கலாம், உங்கள் பொண்டாட்டியை சமாளிக்கலாம், உங்கள் புருஷனை சமாளிக்கலாம், இறைவனை சமாளிக்க முடியாது, அவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் எவன் ஒருவன் நடக்கக்கூடிய செயல்களுக்கு இறைவனையே காரணம் காட்டி கொண்டிருக்கிறானோ ஹீஇஸ் அ வெரி 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 பிரில்லியன்ட் ஃபெலோ. அவனை சாதாரணமாக நினைக்கவே நினைக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் அங்கே ஒருத்தன் கையை காட்டுறான்னு வைங்க, அவனுடைய வளர்ச்சியை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. அவனோட வளர்ச்சி எங்கேயோ போயிடும். ஏன்னா அவன் எங்கேருந்து கரண்ட் இழுக்கிறான்? மேலேருந்து கரண்ட் இழுத்தா கம்மியாகுமா? அறிவில்லாதவர்கள், அறிவில் அரைகுறை பெற்றவர்கள், அறிவில் முழுமை பெறாதவர்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், ஏன் உழைப்புன்பான். அப்போ கரண்ட் எங்கேருந்து வேலை செய்யும்? இங்கே இருக்கிற கரண்ட் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அப்புறம் இந்த கரண்ட்டை வச்சு வேலை பார்த்தீங்கன்னா எது சரியாக நடக்கும்?
ஒன்றும் வேலை செய்யாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அறிவு நிலை முதிர்ச்சி பெறாது, அகங்காரம் தான் அதிகமாகும். அகங்காரம் அதிகமாக அதிகமாக இருள் உங்களை சூழ்ந்து விடும். எப்போது இருள் உங்களை சூழ்ந்து விடுகிறதோ உங்களால் இறைநிலையை அடைய முடியாது. உங்களால் முதல்ல காமன் லைஃப்லேயே ஜெயிக்க முடியாது, அப்புறம் இறைநிலை அடைகிறதெல்லாம் அப்புறம். மொத்த ஆன்மீக கருத்துக்களும் மொத்த ஆன்மீக பயிற்சியும் மொத்த ஆன்மீக தத்துவங்களும் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் போன்ற நான்கு வேதங்களும், இன்னும் எழுதப்படாத வேதங்களும், அனைத்து மகான்களும், அனைத்து பேராற்றல்களும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க. சொல்லிடலாமா அது என்னென்னு? என்ன சொல்கிறாங்கன்னா, நான்ற ஒன்றே இல்லைடா, அதை அழிச்சுக்கன்றாங்க, அவ்வளோதான். இந்த மொத்த ஆன்மீகமும் அதை தான் சொல்லுது. டெய்லி நீங்கள் இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.